ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் நிய யூடியூப் சேனல். நாம் டெய்லி ஹிந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் 1 இயரில் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிடலாம். என்னோடய மெத்தடே வந்து என்னென்னா, ஒரு குழந்தையை போல் கற்றுங்க. குழந்தை எப்படி பேசும் அதுக்கு என்னன்னே தெரியாது, எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் அதனோட காது நல்லா வச்சுக்கும், எங்கெங்கெல்லாம் வார்த்தைகளை கேட்குதோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்தெந்த டைமில் தேவைப்படுதோ அந்தந்த டைமில் அழகாக பேசும். அதே போல தான், பட் இப்போ நம்ம குழந்த போல் கற்றுக்கணுன்னா நீங்கள் காதை நல்லா தீட்டி வச்சுக்கணும். பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ஸை எழுத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எங்கேயாவது டூர் போகிறீங்க நார்த் இந்தியா பக்கம், அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கின்னு முழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும், ஆனால் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாலும் அவங்களா கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். ஸோ தினந்தோறும் நம்ம ஹிந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். சும்மா டைம் பாஸ் போல் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் டைம் நேரம் ஒதுக்குனிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். முதலில் ஃபஸ்ட்டு நம்ம பேர் நேமை வச்சு ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு சில பேர்களை ஆரம்பித்து அப்படியே டெய்லி ஒரு 10 வார்த்தை கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த எழுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். உதாரணமாக அஜித், தமிழில் அ ஜி இத் அப்படின்னு எழுதுகிறோம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இது ஆ, இது ஜா, இது தா. அதாவது நம்ம ஜா போட்டு மேலே கொம்பு வைக்கிறேன் இல்லையா, அதே போல் ஹிந்தியில் இது ஈயோட மாத்ரா, இது வந்து ஈயோட மாத்ரா. இப்போது ஆ, இது ஜா, அப்போது நம்ம ஜி வேணும். அப்போது ஈயோட மாத்ரா இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஜா, இது அதனோட மாத்ரா, ஆ ஜி, இது தா. நம்ம தமிழை பொறுத்த வகையிலையும் தா மேலே புள்ளி வைப்போம். ஆனால் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வார்த்தையோட முடிவில் புள்ளி வைக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் வந்து இத். ஆனால் தமிழில் வந்து எழுதுவாங்க புள்ளி வச்சு, ஆனால் ஹிந்தியை பொறுத்த அளவில் ஸோ கடைசி எழுத்து வந்து இந்த மாதிரி ஹல் மாத்ரா இதுக்கு பேர். அது கடைசி எழுத்தாக வந்ததுன்னா அதை உச்சரிப்பு மட்டும் செய்வாங்க, ஆனால் எழுத மாட்டாங்க. அதனால்தான் அஜித் இப்படி எழுதியிருக்கோம். ஆனால் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இதை இத்தா தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், ஒரு வார்த்தையோட முடிவில் இருக்கும்போது மட்டும். ஸோ ஆ ஜி இத், அஜித். ஆமர், நம்ம ஏற்கனவே ஆ பார்த்துட்டோம். இது மா, தமிழில் இருக்கக்கூடிய மா. இது ரா, அதே போல தான் இங்கே புள்ளியை வச்சு எழுத்து, ஆனால் வார்த்தையோட முடிவில் இருக்கிறதுனால அந்த புள்ளி வைக்காமல் எழுதுவாங்க. ஸோ ஆமர், ஆ ஆ ம இர், ஆமர். அனில், இது ஆ, இது ஈயோட மாத்ரா, இது நீ, அ நீ இல், அனில். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா பழனி இப்படியும் எழுதுவாங்க, பழனி இப்படியும் எழுதுவாங்க, ரெண்டு விதமாக எழுதுவாங்க. ஆனால் இந்திய பொறுத்தவரையிலையும் இந்த நாவுக்கும் சரி இந்த நீக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே எழுத்து தான். அதனால் ஆ நீ இல் புள்ளி வச்சாலும் கடைசியில் எழு
வார்த்தையோட முடிவில் இருக்கிறதுனால நம்ம புள்ளி வைக்கிறதில்ல. தமிழில் மட்டும் புள்ளி வைப்போம், இந்தியில் அந்த ஹல் மாத்திரம் குறிக்க மாட்டோம். அணில், கல், இது கா, இது இல். கல், கல்னா டுமாரோ, நாளை. குமுதா, இது கா, ஏற்கனவே படித்தோம். இது மா, அதில் இந்த சுழி, அதாவது ஊவோட மாத்திரம். இப்போ கா ப்ளஸ் ஊ போட்டால் கூன்னு நம்ம சொல்கிறோம், அதே போல தான் மா ப்ளஸ் ஊ மூ. இது கா ப்ளஸ் ஊ கூ, மா ப்ளஸ் ஊ மூ குமு. இது ஏற்கனவே தான் படிச்சிருக்கோம், அதில் அடிஷ்னலாக வந்து இந்த நம்ம தமிழில் துணைக்கால் போடுற மாதிரி இது வந்து ஆவோட மாத்திரம். குமுதா, குமுதா, குமுதா. அருண், இது ஏற்கனவே படித்தோம் ஆ. இது ரா ப்ளஸ் உ ரு. இதுக்கு முந்தின இதில் பார்த்தீங்கன்னா மூக்கு கீழே சுழி போட்டால் அது மூ, ஆனால் அதுவே ராவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் போடுவாங்க, அதனால் ரா ரு. இது மூணு சுழி இன், பட் புள்ளி தமிழில் மட்டும் எழுதுவாங்க, இந்தியில் அந்த ஹல் மாத்திரா போட மாட்டாங்க, ஆனால் ப்ரொனன்சியேஷனில் சொல்லுவாங்க. ஆ ஆ ரு இன், அருண். இப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்து கற்றுக்கிட்டீங்க? ஆ ஜா தா மா ரா கா நா இல் கூ மு தா. இப்போ இந்த பெயர்ச்சொற்கள் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியுன்றதுனால்தான் நான் ஒவ்வொன்றத்தையும் பேரில் சொல்லிகிட்டு இருந்தேன், அஜித், அமர், அருண் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு உண்டான அர்த்தங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. ஏபிசிடி எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதேமாரி நான் ஏற்கனவே காங்காச்சாலாம் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், எழுத்துக்களை அஇஇ எல்லாமே போட்டிருக்கேன். வேணும்னா அதையும் போய் நீங்கள் படிக்கலாம். இல்லைனாலும் இதில் எப்படி எழுதுறன்றத ப்ராக்டிஸ் எல்லாம், ஒரு ஆ எப்படி எழுதுனுன்றத, ஒரு ஆ எப்படி எழுதுனுன்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, அப்படியே படிச்சிட்டா போதுன்னா இதிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.